கேபிள் டிவி கட்டணம் தாறுமாறாக ஏறி இருக்கிற நிலையில் அதை பழைய கட்டண நிலைக்கே கொண்டு வருவோம் என்று தேர்தல் அறிக்கையிலே சொல்லியிருப்பது பெண்கள் அத்தனை பேருக்கும் மிகப்பெரிய மகிழ்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது. பொருளாதார சீரழிவினால் மத்தியிலே பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஆட்சி வருவதை மக்கள் விரும்பாமல் இருக்கிறார்கள். தமிழகத்தை பொறுத்தவரை பொள்ளாச்சியிலே பெண்களுக்கு எதிராக நடத்தப்பட்ட அந்த மனிதாபமான மற்ற செயல்களும் தமிழக அரசு அவர்களை காப்பாற்ற முயற்சிப்பதும் இருக்கின்ற தமிழக அரசு பெண்களுக்கு எதிரான தமிழக அரசாக இன்றைக்கு தமிழக பெண்களால் அனைத்து குடும்பங்களாலும் பார்க்கப்படுகிறது. பொள்ளாச்சி விஷயத்தை ஆயிரக்கணக்கான பெண்கள் ஏமாற்றப்பட்டு ஆபாச வீடியோ எடுத்து கோடிக்கணக்கில் சம்பாதித்த இந்த ஆட்சியாளர்களுக்கு அதிமுகவினுடைய கூட்டணியில் இருக்கிற வேட்பாளர் யாருக்குமே தமிழக பெண்கள் வாக்களிக்க மாட்டார்கள். பொள்ளாச்சி பெண்கள் பாதிப்பை சாட்சி இருக்கிறதா என்று கேட்பதும் அது என்ன பிரச்சனை சின்ன பிரச்சனை தானே என்று சொல்லுவதும் இன்றைக்கு முதலமைச்சருக்கும் அமைச்சர்களுக்கும் வாடிக்கையாக இருக்கிறது என்று சொன்னால் தமிழக பெண்கள் எல்லாம் அதை பார்த்து கொண்டிருக்கிறார்கள். ஒரு மாதமாகியும் இன்னும் குற்றவாளி கைது செய்யப்படவில்லை, விசாரணை சரியான போக்கிலே செல்லவில்லை. பெண்களுக்கு எதிராக இருக்கிற இந்த அரசாங்கத்திற்கு தமிழகத்தினுடைய பெண்கள் யாரும் ஓட்டு போட மாட்டார்கள்.